ஹாய், ஹலோ, வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம இப்ப வடக்கன்ஸ் லேட்டஸ்டா பண்ற ஒரு கிரைம் தான் வந்து எக்ஸ்போஸ் பண்ண போறோம். அண்ட் இது பாத்துக்கிட்டீங்கன்னா, இவங்க இதுக்கு முன்னாடி பண்ண அந்த காடு மேல 16 நம்பர் அந்த மாதிரிலாம் ரொம்ப ஸ்மாலாலாம் பண்ணல. இவங்க ரொம்பவே கிரிட்டிக்கலா பண்றாங்க. அதாவது எல்லாருமே சாதாரணமா மாட்டக்கூடிய அளவுல ஈஸியா பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு தூண்டில விரிச்சிருக்காங்க. அண்ட் இதுல நம்ம எப்படி எஸ்கேப் ஆகுறது, நம்ம எப்படி நம்மளுடைய பணத்தை பாதுகாக்கிறதுன்றதான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். அண்ட் நம்ம சேனல் இப்பதான் பாக்குறீங்க ஃபர்ஸ்ட் டைம்னா, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. அண்ட் வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ள போலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க நிறைய பேர் வடக்கன்ஸ் பண்ற கிரைம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கார்ட் மேல இருக்க 16 நம்பர் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அண்ட் இதே வந்து இவங்க வேற வேற மாடலேஷன்ல கேட்டு பார்த்துருக்கீங்க. அண்ட் இப்ப இவங்க பண்றது எப்படின்னா, நம்மளுடைய காசை நம்மளே போட வைக்கிறாங்க அவங்களோட அக்கௌண்ட்ல. எப்படின்றத நான் இப்ப சொல்ல போறேன். இவங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, வாட்ஸ்அப்ல நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா, அவங்கள்ட்ட நாங்க கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும்ன்ற மாதிரியா சேட் பண்ணுவாங்க. நீங்க சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா, அப்படி இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க வந்து உங்களுக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் ஒன்று ஆஃபர் பண்றோம். இந்த பார்ட் டைம் ஜாப் பண்ணீங்கன்னா நீங்க வந்து பயங்கரமா சம்பாதிக்கலாம், ஒரு நாளைக்கு 4000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு 4000 ரூபான்றது பயங்கரமான ஒரு வருமானம். யாருமே மோஸ்ட்லி நம்மள நிறைய பேர் அந்த வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம். ஸோ பார்ட் டைம் சொன்னோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், சரி போய் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம், நம்ம என்ன கார் நம்பர் சொல்ல போறோமா இல்ல நம்மளோட ஏதாவது டீடைல்ஸ் ஷேர் பண்ண போறோமான்னு சொல்லிட்டு நம்ம உள்ள போய் பார்ப்போம். அது நம்ம மேல தப்பே கிடையாது. அண்ட் நீங்க இந்த சேட்டுக்கு நெக்ஸ்ட் ரெஸ்பாண்ட் பண்ணோம்னா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க வந்து இப்ப நாங்க சொல்ற ஒரு ஒர்க்கை நீங்க பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு வந்து அமௌண்ட்டுமே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஒர்க் சொல்லுவாங்கன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, எங்களோட ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து நீங்க ரிவ்யூ போடணும், அதாவது எங்களோட ப்ராடக்ட்டுக்கு வந்து நீங்க ஒரே ஒரு லைக் மட்டும் போடணும். போட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க அனுப்புனீங்கன்னா, நாங்க உங்களுக்கு வந்து ரிவார்டா 100 ரூபீஸ் தருவோம் ஒரு போட்டோக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே உங்களை நெக்ஸ்ட் அடுத்தடுத்த டாஸ்க் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் இப்ப நெக்ஸ்ட் நான் இதை ஃபுல்லாவே ஒரு ப்ரூஃபோட உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அண்ட் எங்களுக்கு வந்து சேட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்திருந்தது. இவங்க ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப்ல எங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ஆஹ் இவங்களோட கொஞ்சம் டைம் மட்டும் நாங்க ஸ்பேர் பண்ணிக்கணும், நாங்க உங்கள்கிட்ட சேட் பண்ணலாமான்னு கேட்டிருந்தாங்க. எஸ்ன்னு சொன்னோன்னா, இவங்க வந்து நாங்க ஒரு கம்பெனில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அண்ட் இந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட பல நாடுகள்ல இருக்கு, நீங்க வந்து ஓகேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்க பார்ட் டைம் ஜாப் ஆஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க வந்து 50ல இருந்து 100 ரூபா ஒரு லைக்கு நீங்க சம்பாதிக்கலாம், ஒரு வீடியோக்கு லைக் பண்ணீங்கன்னா இவ்வளவு சம்பாதிக்கலாம், 4000 ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம்னு சொல்லி இருந்தாங்க. நானும் சரி ப்ரொசீட் பண்ணுங்கன்னு நெக்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு குரூப் நான் உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புறேன், அந்த லிங்க்குள்ள போய் லைக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. லைக் பண்றதும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்க சாதாரணமா இவங்களோட இபேல இருக்க ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் லைக் பண்ணீங்கன்னா போதும். லைக் பண்ணி இந்த ஸ்கிரீன்ஷாட் போட்டீங்கன்னா ஓகே, நாங்க உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அமௌண்ட் அனுப்பிடுறோம். நாங்க உங்களுக்கு வந்து ஒரு டெலிகிராம் குரூப் அனுப்புறோம், டெலிகிராம்ல நீங்க இருக்கீங்களா, அந்த டெலிகிராம் குரூப் வந்து நாங்க உங்களுக்கு சென்ட் பண்றோம். அண்ட் இந்த டெலிகிராம் குரூப் குள்ள போயிட்டு நீங்க இந்த ஒரே ஒரு போட்டோ மட்டும், நாங்க சொல்ற இந்த கோடை மட்டும் நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இவங்க 100 ரூபீஸ் இந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்க கொடுத்த லைக்குக்கான அமௌண்ட் 100 ரூபாய் நீங்க வந்து சம்பாரிச்சிக்கலாம், உங்க அக்கௌண்ட்ல நாங்க ஏத்திக்குவோம்னு சொல்லுவாங்க. அண்ட் ஓகேன்னு சொன்னீங்கன்னா அவ்வளவுதான். உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணிடுவாங்கன்னா, இவங்க வந்து அந்த லிங்க் கொடுப்பாங்க. அந்த டெலிகிராம் லிங்க்குள்ள போனோம்னா என்ன ஆகுதுன்றத நான் இப்ப நெக்ஸ்ட் சொல்றேன். ஸோ நீங்க இந்த டெலிகிராம் லிங்க்குள்ள போனீங்கன்னா, இவங்க நெக்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்களுடைய அந்த கோடை வந்து நீங்க போய் லிங்க்குள்ள போனோடனே ஷேர் பண்ணீங்கன்னா இமீடியட்டா உங்களுக்கு வந்து அமௌண்ட்டை வந்து இவங்க கொடுத்துருவாங்க. உங்க அக்கௌண்ட்ல பாத்துக்கிட்டீங்கன்னா, இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 100 ரூபீஸ் கிரெடிட் பண்ணுவாங்க. கிரெடிட் பண்ணிட்டு கிரெடிட் ஆயிடுச்சா, இப்ப வந்து நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டாஸ்க் பண்ணுவோம், அதுக்கு நாங்க இன்னொரு ஒரு குரூப்போட லிங்க் கொடுக்குறோம்னு சொல்லி இன்னொரு டெலிகிராம் லிங்க் கொடுப்பாங்க. அந்த லிங்க்குள்ள போனீங்கன்னா அவங்களோட குரூப் வந்துடும். குரூப்ல வந்து அவங்க வந்து ஒவ்வொரு 15 மினிட்ஸ் ஆர்எல்ஸ் ஒவ்வொரு ஹாஃப் அன் அவருக்கு நாங்கள் ஒரு டாஸ்க்மா கொடுத்துட்டே இருப்போம், ஒரு நாளைக்கு 24 டாஸ்க் வரைக்கும் கொடுப்போம். இந்த டாஸ்க் பண்ணீங்கன்னா நீங்க வந்து நல்லா அமௌண்ட் சம்பாதிக்கலாம்னு சொல்லுவாங்க. நீங்களும் உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு கிட்டத்தட்ட 50 ரூபீஸ்னு ஆகிடும். ஃபர்ஸ்ட் 100 ரூபீஸ் சொல்லி இருப்பாங்க, நெக்ஸ்ட் வந்து 50 ரூபீஸ் ஆக்கிடுவாங்க. அண்ட் இந்த 50 ரூபீஸ்ன்ற மாதிரி நீங்க ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா, இவங்க ஒரு 4 டாஸ்க் முடிஞ்சோன்னா 4வது டாஸ்க் என்ன கொடுப்பாங்கன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க வந்து ஒரு ப்ரீபெய்ட் டாஸ்க் பண்ணணும். நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 1300 ரூபாய் உங்களுக்கு வரும், 50000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 60000 ரூபாய் வரும், இந்த மாதிரிலாம் இவங்க சொல்லுவாங்க. அண்ட் அதையும் நீங்க நம்பிட்டு உங்களுக்கு வந்து அமௌண்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வழக்கமா இப்ப கொடுத்துட்டு இருக்கமா உங்களுக்கு லைக் 100 ரூபீஸ் கொடுப்பாங்க. ஒருவேளை இவங்க சொல்ற டாஸ்க நீங்க செய்யாம நீங்க வந்து அப்படியே நீங்க வந்து கண்டினியூ பண்ணி அமௌண்ட் சம்பாதிச்சுட்டு இருக்கீங்கன்னா, ஒரு ப்ரீபெய்ட் டாஸ்க் ஸ்கிப் பண்ணோடனே நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து இனிமேல் உங்களோட ஒரு லைக்குக்கு வந்து 100 ரூபாய் கிடையாது, 50 ரூபான்னு சொல்லி 50 ரூபா ஆக்கிடுவாங்க. நீங்களும் சரின்னு சொல்லி 50 ரூபா மட்டும் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, 50 ரூபாய் 25 ரூபா ஆக்கிட்டு அப்படியே உங்களுக்கு கடைசியோ 1 ரூபா தான் லைக்குன்றாங்க. நீங்க வந்து ப்ரீபெய்ட் டாஸ்க்குமே மோஸ்ட்லி நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, ஏன்னா ரொம்பவே நம்பிக்கை வந்துடும்,
வந்து இவங்க வந்து அமௌண்ட் கொடுக்குறாங்க, ஸோ எந்த விதமான ஒரு ஏமாத்து வேலையும் இருக்காது, இவங்க கரெக்டாக கொடுத்துருவாங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து வந்த தைரியத்தில் நீங்கள் நெக்ஸ்ட் அமௌண்ட் போட ஆரம்பிச்சிங்கன்னா, நீங்கள் பெரிய அமௌண்ட் போட்டிங்கன்னா இவங்க கண்டிப்பாக உங்களை வந்து ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது, கண்டிப்பாக ஏமாத்திக்குவாங்கன்னே சொல்லலாம். அண்ட் நம்மளுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்த லிங்கை யூஸ் பண்ணியிருந்தாருன்றவங்க சொல்லியிருந்தாரு. அவர்கிட்ட கேட்டப்ப என்ன சொன்னார்னா, நான் வந்து இந்த ப்ரீபெய்ட் டாஸ்க்லேயே ஒரு 1000 rupees ஃபஸ்ட்டு பே பண்ணியிருந்தேன், அண்ட் 1000 பண்ணணும்னா நெக்ஸ்ட் ப்ரீபெய்ட் டாஸ்க்கில் நீங்கள் வந்து 10,000 பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா, அண்ட் அதுக்கு அடுத்த டாஸ்க்கில் கண்டிப்பாக நீங்கள் வந்து 50,000 பண்ணணும், நீங்கள் வந்து 3 ப்ரீபெய்ட் டாஸ்க் முடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நாங்கள் அமௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணுவோம் மொத்தமாக சேர்த்துக்கிட்டாங்கன்னா, இவர் வந்து ஒரு 1000 போட்டிருக்காரு. அண்ட் 1000 அவர் வந்து நல்லபடியாக எஸ்கேப் ஆகிட்டாரு. அண்ட் அவர் அதுக்கப்புறமா சுதாரிச்சிட்டாரு, கண்டிப்பாக இவங்க வந்து ஏதோ ஒரு திருமுடு பண்ணுறாங்கன்ற மாதிரி, அதனால அவர் வந்து எஸ்கேப் ஆகிட்டாரு. நீங்கள் இந்த மாதிரி லிங்க் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுங்க, நான் வேணாம்னு சொல்லலை, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இவங்கள்ட்ட வந்து ஏர்ன் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு எஸ்கேப் ஆகி போகிறதான் நல்லது. இந்த ப்ரீபெய்ட் டாஸ்க் தயவு செஞ்சு நீங்கள் பண்ணிடாதீங்க, உங்களுக்கு வந்து அமௌண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு. அண்ட் இதில் நிறைய பேர் இவங்கள்ட்ட வந்து ஸ்கிரீன்ஷாட்டை ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, 50,000 நான் ஏர்ன் பண்ணிட்டேன், நான் வந்து 10,000 ஏர்ன் பண்ணிட்டேன்னு. பட் அதுல நிறைய ஃப்ராட் அண்ட் வேலை நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு, அதனால ரொம்பவே கவனமா இருந்துங்க. இந்த மாதிரி லேட்டஸ்டா ஒரு தில்லு முள்ள நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் இதை நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களை மாதிரி ஆடியன்ஸுக்கு நான் கொடுத்து உங்களை வந்து ஒரு விழிப்புணர்வோட வச்சிருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்காக நான் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அண்ட் இந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு கிரைம் நடந்து இப்ப லேட்டஸ்டா வேற ஏதாவது ஒரு கிரைம் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய மக்கள் வந்து ஏமாறுறாங்க அப்படின்னா, அந்த கிரைமே நீங்க எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நாங்க கண்டிப்பா உங்கள்ட்ட அது என்ன இஷ்யூன்றதை கேட்டுட்டு அதையுமே நாங்க கண்டிப்பா ஒரு வீடியோவா கொடுக்குறோம். அண்ட் உங்களுக்கும் யாராவது இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க, நானும் இதே மாதிரி ஒரு விஷயத்துல நானும் போய் உள்ள போய் இந்த மாதிரி ஏர்ன் பண்ணலான்ற மாதிரி நினைச்சிக்கிட்டு இருந்தேன், நான் தப்பிச்சிட்டேன், ஆர் எல்ஸ் நானுமே இதுக்குள்ள போய் இந்த மாதிரி இவ்வளவு அமௌண்ட் கலந்துட்டேன் அப்படின்னா, நீங்களும் கண்டிப்பா அந்த எங்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நாங்க எந்த அளவுக்கு இவங்க வந்து பெரிய நெட்வொர்க்கா இருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க, அண்ட் நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சோ தேங்க்யூ காய்ஸ், நம்ம நெக்ஸ்ட் டைம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை மீட் பண்ணுவோம்.